ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலே தெரிஞ்சிருச்சு ஜனனியோடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து கமல் சார் வந்து டிசைன் பண்ணிட்டார். ஸோ விக்ரமனுக்கு ஆதரவாகத்தான் இன்றைக்கி எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ப்ரோமோலேயே பார்க்குறோம். பட் ஜனனி வந்து யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டு அந்த ஹெல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயம் வந்து மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை தனம் வந்து எழுப்புறாங்க. அதாவது தனமும் ஜனனியும் வந்து பேசும் பொழுது தனம் வந்து கேட்குறாங்க ஜனனிக்கிட்ட, இந்த மாதிரி அசீமால் தான் வந்து நீ உள்ளே போன அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லி தெரியுதார் அப்படின்ற மாதிரி சும்மா பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜனனி போகணும்னு சொல்லி என்கிட்ட வந்து ஒரு நான் கேட்டேன் அவகிட்ட. ஸோ விருப்பப்பட்டா, ஸோ அவளுக்காக நான் ஒரு ஆட்டம் ஆடினேன். அதாவது அவளுக்காக தான் அவள் உள்ளே போகணும் அப்படின்றதுக்கு என்னுடைய எண்ணம் இருந்துச்சு, ஆனால் அவளுக்காக நான் ஃபோர்ஸ் பண்ணி அவளை புஷ் பண்ணல, ஸோ பிளாக் பண்ணது அவருக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொன்னார். ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் பிடிச்சனால தான் ரெண்டு பேர் உள்ளே போக முடிஞ்சிச்சு, விக்ரமனும் ஜனனியும். ஸோ விக்ரமனுக்கு ஃபேவராகவும் அவர் வந்து நிறைய வட்டம் கேட்டார் வெளியே இருக்கும்போது, நான் வந்து ஏடிக்கையும் மணியும் பிடிக்கிறேன். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள், தெரியும் நான் ஏடிக்கையும் மணியும் பிடிக்கிறேன், நீங்கள் வந்து உள்ளே போய் விளையாடுங்க, உள்ளே போயிருங்க அப்படின்ற மாதிரி விக்ரமனுக்கு சொன்னார். அவர் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னார் விக்ரமன், கரெக்டாக. அதே மாதிரி மைனாகிட்டையும் கேட்டார் அசீம், நீங்கள் வந்து போகிறீங்களா அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவரால் ஈஸியாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து யார் அவருக்கு போக விருப்பம் பண்ணுமோ அந்த மாதிரி ஆடினது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு ஸ்லைட் ஃபேவரிசம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாரிடமும் கிடையாது. இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நாளைக்கு ஜனனிக்கு எதிராக வரும்னு திரும்பக்கூடிய ஒரு ஆள் தான் அசீம். பொறுத்த வரைக்கும் அவர் கேமுக்காக திடீர்னு ஒருத்தவர்கிட்ட அடித்தாலும் அடிச்சுப்பார். ஏன்னா நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா விக்ரமன் கிட்ட அவர் ஜாலியாகவும் பேசியிருப்பார், சண்டையும் போட்டிருப்பார். ஜனனிக்கிட்ட ஜாலியாக பேசுவார், சண்டையும் போட்டிருப்பார். அமுதான்கிட்ட ஜாலியாக பேசுவார், சண்டையும் போட்டிருப்பார். ஏடிக்கிட்ட ஜாலியாக பேசுவார், சண்டையும் போட்டிருப்பார். ஸோ இது அடிப்படையில் அசீமுடைய கேரக்டர் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேவரிசம் பண்ணுறார், குரூபிசம் பண்ணுறாருன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது அப்படிங்கிறத நான் 100% வந்து சொல்கிறேன். ஆனால் விக்ரமன் நான் எடி பார்க்குறேன் அப்படின்னா, சிவன் அண்ட் ஏடிக்கே என்ன பண்ணாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து அவர் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது நிறைய பேர் நோட் பண்ண மாட்டுறாங்க. அது ஒன்று தான், ஒரு நியூட்ரல் ரிவ்யூராக இருக்கும் பொழுது ரெண்டு பேருடைய தப்புகளையும் நம்ம வந்து சுட்டி காட்டணும் அப்படிங்கிறத நான் வந்து திருப்தி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே தான் மிஸ் ஆகுது, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஜனனி வந்து இந்த வீட்டில் அசீம் வந்து என்கிட்ட வந்து அப்படி தனம் கேட்டவொடனே அவங்க ஜனனி என்ன சொல்லுவாங்கன்னா, அசீம் என்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லலையே, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் என்கிட்ட கேட்டார், நான் சொன்னேன் ஆமாம் எனக்கு ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு, உடனே நான் மட்டும் இது பண்ணி யோசனை இல்லை, எல்லாரும் வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவ்வளோதான் அசீம் வந்து சொன்னது, அதுதான். அப்புறம் அவர் சொன்னாரு, சரி நீ கண்டிப்பாக போவ அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்தார். ஜனனி வந்து மூஞ்சி கழிட்டு இருக்கும்போது கேட்டார், அப்போ கொடுத்தார், அவ்வளோதான். ஸோ ஜனனி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜனனி மாட்டி விட்டாங்க அசீம் அப்படின்லாம் கிடையாது. ஜனனி தனம் சொல்கிறது பொய் அப்படிங்கிறது வந்து அவங்க மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டாங்க. எப்படின்னா அப்படிலாம் அவர் வந்து என்னை வந்து இது பண்ணலை, அவர் பிடிச்சது அதுதான் ஓகே, பட் நானாக எஃபர்ட் போட்டு தான் உள்ளே போனேன், அவரெல்லாம் எதுவும் ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, எனக்கு அவரெல்லாம் ஃபேவரிசம் பண்ணலன்ட்டு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஜனனிலாம் பேசுகிறாங்க பேச்சு, இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து செம ஃபயர் விட்டுட்டு இருக்கோம், இதெல்லாம் பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் டாஸ்க் ஆட மாட்டாங்க, ஒன்றும் ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு ஜனனிகிட்ட ஒரே கேள்வி தான், நீங்கள் முதல் 2 வாரம் நல்லா ஆடினீங்க, அடுத்து அப்படியே டிராஃப்ட் டவுன் ஆகிடுச்சு, இப்போ ஒரு 2 வாரம் பரவாயில்ல, ஸோ நீங்கள் எப்படி அதை பேசலாம் எல்லா கண்டஸ்டன்ஸும், நீங்கள் நல்லா விளையாண்டுருந்தீங்க எல்லா வாரமும் உங்கள் பங்களிப்பு இருந்ததுன்னா நீங்கள் பேசலாம். அப்புறம் தனம் எல்லா கண்டஸ்டன்ஸை பற்றியும் ஒரு ரிவ்யூ மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதாவது இந்த வாரம் வெளியேறது யார் அப்படின்னு சொல்லி விக்ரமன் அண்ட் ஏடிகே அப்படின்றாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் வந்து எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிறது வெளியே, வெறும் காமெடி பண்ணாலாம் ஒத்து போகாது, கருத்து பேசினா ஒத்து போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்ரமன் ஏடிகே அண்ட் விக்ரமன் ஏடிகே நான் உதவானேன், இவங்க 3 பேருக்கும் வந்து வெளியே மாசெலாம் இருக்காது, இந்த எடிட்லாம் வந்து பண்ண மாட்டாங்க, வச்சு ஒரு மாசம் எடிட் பண்ண மாட்டாங்க. அது யாருக்கு இருக்குன்னு கேட்டால் அசீமுக்கு தான், அசீமுக்கு வெளியே மாசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதுக்கடுத்து கதிருக்கு இருக்கும், ஏன்னா லேடிஸ் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். வெளியே பார்க்குறப்ப அசீமுக்கும் இருக்குது கதிருக்கும் இருக்குது, ஆனால் விக்ரமன் அவங்க ஏன் விட்டாங்கன்னு தெரியல, விக்ரமனுக்கும் வெளியே வந்து மாஸ் வந்து தீவிரமாக தான் இருக்குது. என்ன விக்ரமன் ஃபேன்ஸ் தான் எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் காண்டு, மற்றபடி அந்த பாயிண்ட் வந்து ஏன் தனலட்சுமி யோசிக்கல அப்படிங்கிறது தெரியல, மிச்சம்லாம் ஓகே தான். அதே மாதிரி வெளியே எனக்கு தனலட்சுமிக்கு எல்லோரும் வந்து போடுவாங்க, ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்குது. தனலட்சுமி ஃபயரும் பண்ணுறாங்க, ட்ரோல்லையும் போடுறாங்க, அசீம் சேம் தான், விக்ரமனும் சேம் தான், ஜனனிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனிக்கு கன்ஃபார்மாக இருக்குது, ஆனால் இந்த விளையாட்டுக்கே ஜனனிக்கு இருக்குது, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஸ்கோப்பும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் தனலட்சுமிக்கு ஒப்பீனியன் சொல்வதற்கு உரிமை இருக்குது,
சரிங்களா. விக்ரமனை சொல்லலை அப்படின்றதுக்காக விக்ரம ரசிகர்கள் கொஞ்சம் கோவப்பட்டு தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி இப்போ போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து போன சீசனில் இல்லை, இப்போ ஆரி சீசனில் ஆரியோடைய ரசிகர்கள்லாம் வந்து தரம் தாழ்ந்து போகலை. ஆனால் விக்ரமன் தரம் தாழலை எங்கேயுமே. ஆனால் இன்றைக்கி ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு, இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் தரம் தாழ்றாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருந்துச்சு இன்றைக்கி லைட்டாக. பட் வெளியே விக்ரமன் ஃபேன்ஸ் வந்து எடுத்திங்கன்னா நிஜமாவே ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நாங்கள்லாம் வந்து நியூட்ரலாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து பெய்டு சப்போர்ட்டு வைஸ் அவங்களுக்கு சொம்படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் சப்போர்ட்டாக. இது எப்படிங்க நியாயமாக இருக்கும், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். குட் பை.